ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பிரேக்கிங் நியூஸ்னு கொடுத்துருக்கேன். தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கொரோனா தடுப்பு பணிகளுக்காக 2715 தற்காலிக பணியாளர்கள் நியமனம் சொல்லிட்டு இன்றைக்கி ஃப்ளாஷ் நியூஸாக கொடுத்துருக்காங்க. 3 மாதத்துக்கு மட்டும் மாத சம்பளமாக 20,000 நியமிக்கப்பட உள்ளனு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவித்திருக்காங்க. இதுக்கான ஃப்ளாஷ் நியூஸ் வந்து News7 சேனலில் வந்து நியூஸ் சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அமைச்சர் தெரிவிச்சிருந்தாங்கன்ற, அது என்னன்றதை பார்க்கலாம். News7 பொறுப்பும் துருப்பும் சொல்லிட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அது. இன்றைக்கி April 17 இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா பாதித்த தடுப்பு பணிகளுக்காக 2715 தற்காலிக பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளனு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 3 hours தான் அது. என்ன பணியிடன்றது ஃபுல் டீட்டெயிலாக இன்னும் கொடுக்கல. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வரலாம். வந்தோடனே அதுக்கான இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் என்ன கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, கீழே ஹலோ ஹாப்பும் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்களும் லேட்டஸ்ட்டாக போகிற வீடியோவில் நீங்களும் பார்க்க முடியும். தேங்க்யூ.